அனைவருக்கும் வணக்கம். மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு முக்கியமான செய்தி. அதாவது வருகிற பட்ஜெட் 2024 கூட்டத்தொடரில் மத்திய அரசு ஊழியர்களுக்கு என்னென்ன திட்டங்கள் வரப்போகிறதற்கான எதிர்பார்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் சென்ட்ரல் மற்றும் ஸ்டேட் கவர்மெண்ட் சம்மந்தமான ஆல் அப்டேட்ஸ் கொடுத்துருவோம். அது மட்டும் இல்லாமல் பென்ஷன் சம்மந்தப்பட்ட முக்கியமான அப்டேட்ஸும் இருக்கும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, July 23 அன்று நிர்மலா சீதாராமன் அவர்கள் பட்ஜெட்டை வந்து தாக்கல் செய்ய இருக்கிறாங்க. ஸோ இந்த பட்ஜெட் குறித்த எதிர்பார்ப்புகள் நாளுக்கு நாள் அதிகமாகி வருகிறது. பாஜக தலைமையிலான NDA ஆட்சி வந்து மூன்றாவது ஆட்சி காலத்தில் முதல் பட்ஜெட் வந்து இதுவாக கருதப்படுது. இந்த பட்ஜெட்டில் அனைவருக்கும் ஏதாவது ஒரு நல்ல செய்தி வந்து கண்டிப்பாக இருக்கும் என குறிப்பிடப்படுகிறது. அதாவது விவசாயிகள், பெண்கள், தொழில்துறையினர், மூத்த குடிமக்கள், மத்திய அரசு ஊழியர்கள், நடுத்தர வர்க்க மக்கள், மாணவர்கள், அடுத்தது வரி செலுத்துவோர் என பல வகையான மக்கள் பலவித எதிர்பார்ப்புகளை கொண்டுள்ளனர். மத்திய அரசு ஊழியர்களோட சார்பில் பல கோரிக்கைகள் நிதியமைச்சருக்கு கிடைத்துள்ளன. இவற்றில் பல கோரிக்கைகள் வெகு நாட்களாக ஊழியர் சங்கங்கள் சார்பில் வைக்கப்பட்டு வரும் கோரிக்கைகள். இந்த பட்ஜெட்டானது அரசு இவற்றிற்கான அறிவிப்புகளை வெளியிடுமா என்ற எதிர்பார்ப்பில் ஊழியர்கள் வந்து உள்ளனர். மத்திய அரசு ஊழியர் சங்கம் 7 கோரிக்கைகளை அடங்கிய முன்மொழிவை அமைச்சரவை செயலாளருக்கு அனுப்பியுள்ளது. மத்திய அரசு ஊழியர்கள் சார்பில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் முன்வைக்கப்பட்டுள்ள முக்கிய கோரிக்கைகளில் சிலவற்றை வந்து நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 8வது ஊதியக்குழு. ஸோ அதாவது 8வது ஊதியக்குழுவை விரைவில் அமைத்து அதை அமலுக்கு கொண்டு வர வேண்டும் என நீண்ட நாட்களாக மத்திய அரசு ஊழியர்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். பொதுவாக 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஊதியக்குழுக்கள் அமைக்கப்படுகின்றன. 7வது ஊதியக்குழுவின் பரிந்துரைகள் January 1, 2016 முதல் அமல்படுத்தப்பட்டன. அந்த வகையில் பார்த்தால் தற்போது 8வது ஊதியக்குழுவின் அறிவிப்பு வெளிவந்து பணிகள் தொடங்கினால் மட்டுமே 2026ஆம் ஆண்டிற்குள் இது அமலுக்கு வரும். ஸோ 8வது ஊதியக்குழு அமலுக்கு வந்தால் ஊழியர்களின் ஊதியத்தில் ஒரு மிகப்பெரிய ஏற்றம் வந்து இருக்கும். 2வதாக பழைய ஓய்வூதிய திட்டம். ஸோ அதாவது பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமல்படுத்த வேண்டும் என ஊழியர்கள் சார்பில் நீண்ட நாட்களாக கோரிக்கைகள் இருந்து வருகின்றன. ஆனால் மத்திய அரசு தேசிய ஓய்வூதிய முறையில் மாற்றங்கள் செய்ய ஒரு குழுவை அமைத்து அக்குழு தனது பரிந்துரையையும் சமர்ப்பித்துள்ளது. இதன் கீழ் தேசிய ஓய்வூதிய அமைப்பில் பல நன்மைகள் செய்ய பரிந்துரை வந்து செய்யப்பட்டிருக்கு. 3வதாக பார்த்திங்கன்னா DA அரியர் தொகை. கொரோனா காலத்தில் முடக்கப்பட்ட அகவிலைப்படியின் அரியர் தொகையை பற்றி இந்த பட்ஜெட்டில் மத்திய அரசு அறிவித்து 18 மாத அந்த அகவிலைப்படி அரியர் தொகையை வழங்க வேண்டும் என கோரிக்கையும் உள்ளது. கருணை நியமனங்கள் மூலமாக 5% உச்சவரம்பை நீக்கவும், இறந்த பணியாளர்களின் அனைத்து குழந்தைகள் அல்லது சார்ந்திருப்பவர்களுக்கு கருணை நியமனம் வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அனைத்து துறைகளிலும் காலியாக உள்ள அனைத்து பணியிடங்களையும் நிரப்ப வேண்டும் என்றும், அரசு துறைகளில் அவுட்சோர்சிங் மற்றும் ஒப்பந்த நிலையில் உள்ள பணியாளர்களை வந்து நிறுத்த வேண்டும் எனவும் ஊழியர்கள் சார்பில் வந்து கோரிக்கை உள்ளது. அடுத்தது JCM அமைப்பில் விதிகளின்படி சங்கங்கள், அடுத்தது கூட்டமைப்புகளின் ஜனநாயக செயல்பாட்டை அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று ஊழியர்கள் வந்து கோரிக்கை வைத்துட்ருக்காங்க. அடுத்தது ஒப்பந்த தொழிலாளர்கள் மற்றும் GDS ஊழியர்களை முழுநேர நியமனம் வழங்கி முறைப்படுத்துதல். கருணை நியமனங்கள் மூலமாக